இது ஆக்சலாட்னு சொல்ற ஒரு விஷயங்க. இது பாத்தீங்கன்னா கை கால்லாம் இருக்கும், நல்லா அழகா இருக்கும், ரொம்ப எக்ஸாட்டிக்கா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கையை கொண்டு போனா கையை கொண்டு போற பக்கம் வரும், நல்லா பழகிடும். சோ இங்க கீழே ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு, இது என்னது? பிஷ் தாங்க, பாம்பு எல்லாம் கிடையாது. இதை வந்து இது கூட போட்டிருக்கீங்களா, எதுவும் கடிக்கிறது அந்த மாதிரி? எல்லா மீன்குடியும் போடலாங்க. இது பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் கேட் சொல்லுவாங்க. இந்த கேட் பாத்தீங்கன்னா தலைகளை தான் போவோம், நேராவும் போவோம். ஒரு டேங்க்ல பாத்தீங்கன்னா சேட்டை பண்ற வெரைட்டி. இது பேரு பிளாக் ஹவுஸ் பிஷ். இது பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே பழகுங்க, ஹேண்ட் ஃபீடிங். இது மோஸ்ட்லி பகல கண்ணு தெரியாது, நைட்ல தெரியும். இது ஓவல் மாதிரி கார் பிஷ் சொல்லுவாங்க. பெருசா இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய முதல மாதிரி, நார்மல் நம்ம எப்படி வயல்ல முதல்ல இருக்கும் அந்த மாதிரி நல்ல பெரிய மீனாவே வரும். ஒரு முழு கோழியே சாப்பிடுவது. இப்பயே பாக்குறதுக்கு டெரரா இருக்கு. துருத்துன்னு ஓயிட்டு இருக்கு பாத்தீங்களா, குட்டியா பூரா மாதிரி. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தாங்க. இது பாத்தீங்கன்னா குள்ளி லோச்சின்னு சொல்லுவாங்க. அம்பு விடும், தண்ணியவே ஆர்ச்சு பார்ச்சர் மாதிரி அனுப்பும் கீழ இருந்து. மேல பறந்துட்டு இருக்கு பாத்தீங்களா பூச்சிங்களா, அதெல்லாம் எய்ம் பண்ணி அதுக்கு தண்ணியை வச்சு அடிச்சு உள்ள உள்ள வச்சு சாப்பிடும். இது பாத்தீங்கன்னா கிளாஸ் பிஷ் சொல்லுவாங்க. சாப்பாடு போட்டீங்கன்னா நீங்க ரெகுலர்ல ஃபுட் போறீங்க, ரெகுலர் ஃபுட் சாப்பிடுறது ரெகுலர் தெரியும் உள்ள உங்களுக்கு. இது பேர் க்ளோஸ் ஜீப்ரா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரூபா ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, வெறும் 2 ரூபா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 5 ரூபா அந்த ரேஞ்ச்ல நம்மள வைக்கிறாங்க, ரொம்ப நார்மல் ரேட்ல கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா பேரட் வெரைட்டி. பேரட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 250-300 இருந்து இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பேரட்லயே. ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேஃபா எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்றோம். ஆர்டர் பண்றது ரொம்ப ஈஸி, பிளிப்கார்ட் அமேசான் மாதிரி நீங்க நம்ம ஓன் வெப்சைட் வச்சிருக்கோம், அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் நீங்க தான் ஸ்கேப் பண்ணீங்களா? ஆமாங்க. இப்போ கஸ்டமருக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்க ஸ்கேப் பண்ணி தருவீங்களா? ஃப்ரீயாவே ரெடி பண்ணி தருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு ஆனா இந்த வீடியோக்காக நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய க்ளோனிங் அக்வாபெட்ஸ் அப்படின்ற ஒரு அக்வாரியம் ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா க்ளோனிங் அக்வான்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. யூடியூப்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபிஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. இருந்தாலும் உங்க நீங்க யாரு, பிளஸ் வந்து நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கங்க, என் பேர் பாத்தீங்கன்னா சதீஷ். ஓகே, நம்ம கோரிமேட்ல, அதாவது சேலத்துல கோரிமேட் இடத்துல க்ளோனிங் அக்வாபெட்ஸ் ஷாப் வச்சிருக்கோம். ஓகே, இது அக்வாரியம் ஷாப். அக்வாரியம் ரிலேட்டடான அக்சரிஸ் டேங்க் சம் எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கிடைக்கும். ஸோ ஃபிஷ் ரிலேட்டட் ஃபிஷ் ரிலேட்டடான ஃபார்ம் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஓகே, ஃபார்மும் வந்து பண்ணிட்டு நாமளே ப்ரீடிங் பண்றோம். சோ ஓன் ப்ரீடிங்கும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஓன் ப்ரீடிங்ன்றதால ரேட் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட் கொடுக்கறோம். ஓன் ப்ரீடிங் ரேட்ஸ்லாம் ரொம்ப சீப்பான ரேட் கொடுக்கறோம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து லைவ் ஃபிஷஸும் இருக்கு, பிளஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடான அக்வாரியம் ரிலேட்டடான டேங்க் அந்த கஸ்டமைஸ் அந்த கேபினட் டேபிள்ஸ் அதுன்னு சொல்லி எல்லாமே மீன் ரிலேட்டட் எல்லாமே நம்மள கிடைக்கும். சூப்பர். சோ இப்போ அடுத்து நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, அடுத்து மக்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா டைமும் நான் சேலம் வந்தா வாங்க முடியும், மத்த இடத்துக்கு டெலிவரி பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு கேள்வி. ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாடுல இருந்து ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ற மாதிரி நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கோம். சோ வெப்சைட்டே இருக்குங்க. தனியா வெப்சைட் நேம் என்னங்க? www.cloningacquapets.com. ஓகே, அதுல ஓன் வெப்சைட்ல போய்ட்டு நம்ம அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி டோட்டலா எல்லாமே பர்சேஸ் பண்ணிக்கலாம். பர்சேஸ் பண்ணா வீட்டுக்கே போடும், நீங்க வீட்டு லொகேஷன்ல படுக்க தேவையில்ல. சூப்பர், டைரக்டா டோர் ஸ்டெப் வந்துரும். ஏன் இதை கேக்குறேன் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் லைவ் குட்ஸா இருக்கு, சோ சேஃபா உங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு? 100% சேஃபா போயிருங்க. சூப்பர், ஒரு மீன் கூட டேமேஜ் ஆகாது. அப்படியே நீங்க எப்படின்னா வீட்டு பக்கத்துல இருந்து வாங்கிட்டு போய் மீனை பிரிச்சு உடனே உங்க டேங்க் விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேஃபா வந்து சேரும். சூப்பர். சோ நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நானும் ஒரு டைம் வந்து பார்த்தேன். என்ன ரேட்ல இருந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ ஃபிஷஸ்? பிகினிங் பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. சூப்பர். சோ அப்படியே ஃபிஷஸ் எல்லாம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மான்சர் ஃபிஷ்ல இருந்தே பாக்கலாம். இது நம்ம கடையில் இருக்கிற ஒரு மான்சர் டேங்க். இது இப்பதான் கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணிருக்கோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இது கோல்டன் கோபுரம் சொல்லுவாங்க. இது ஸ்னேக்ஹெட் ஃபிஷ் வெரைட்டிஸ் அந்த. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 1800 இருந்து ஆரம்பிக்குது குட்டினா. ஓகே, இது கொஞ்சம் பெரிய சைஸ், இது 1.5 சைஸ். இது பாத்தீங்கன்னா டைகர் ஷாவல்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ல வரும், ரெகுலரான கேட் ஃபிஷே கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 350-400 ரேஞ்ச்ல இருந்து நம்ம கிடைக்குது குட்டி. ஆமா குட்டி. இதே வந்து ரிட்டைல் கேட் இந்த மாதிரி நார்மல் வெரைட்டி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்ச்ல இருந்து நம்ம கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஜெயின் கௌரவன் சொல்லுவாங்க, லைட்டா ஹம்ப் மாதிரி வரும், கௌரவ ரொம்ப பெருசா வரும். இது ஜெய்ஜானிக்கால வரக்கூடிய வெரைட்டி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300-250 ரேஞ்ச்ல இருந்து நம்ம கிடைக்குது. மத்தபடிக்கு பேரட் எல்லாம் பாருங்க, அங்க பேரட் ஃபிஷ் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த பேரட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் இன் பேரட், அப்புறம் எல்லோ பேரட், ப்ளூ, நிறைய கலர்ஸ் இருக்கு. பிளஸ் ரெகுலர் டெய்ல் வெரைட்டி, ஹாட் வெரைட்டி, ரெண்டு வெரைட்டி இருக்கும் அதுல சேர்க்கும் எல்லா கலர்ஸ்லயுமே. இது பாத்தீங்கன்னா பேரட் வெரைட்டி. பேரட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 250-300 இருந்து இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பேரட்ல. கலர்ஸ் எல்லாமே இருக்கு, கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் நம்ம கிட்ட. பிங்க், ரெட், அப்புறம் எல்லோ, ப்ளூ எல்லாமே கிடைக்கும் அதுல. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இதெல்லாம் இது ஆஸ்கர், இது நார்மல் ஆஸ்கர். இது ஓகே, ஆஸ்கர்ல பெரிய சைஸ். இந்த மாதிரி ஆஸ்கர்ல குட்டி சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 100-150 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி எல்லாம் 500-400 விற்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா பிளாட்டினம் சில்வர் அரோனா, இது இது ஒன்னே கலடி சைஸ். இது இதுல குட்டி சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3000-4000 ரேஞ்ச்ல இருந்தே கிடைக்குது. சில்வர் கிடைக்கும், சில்வர் எல்லாம் பாத்தீங்கன்னா 1000+ அந்த ரேஞ்ச்ல இருந்தே கிடைக்குது. கோல்டு இருக்கு, அங்க இருப்பாங்க கோல்டு. இதெல்லாம் கோல்டன் அரோனா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8000-10000 இருந்தே கிடைக்குது. சோ அடுத்து இது வந்து இங்க இருக்கிறது எல்லாம் ஜியோ போகஸ் இல்லைங்களா? ஆமாங்க, ஜியோ போகஸ் ஒரு வெரைட்டி, டங்கானின் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது டங்கானின் வெரைட்டியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது குறிப்பிட்ட வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் டெபாசிட் சொல்லுவாங்க, தலை சகப்பா அந்த வால் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இதுங்களா? ஆமா, ஓ, அந்த ரெட் டெபாசிட் எல்லாம் மார்க்கெட்ல 2000-3000 எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு 150 ரூபீஸ் தான், 150-150 ரூபா. சூப்பருங்க, வரி வரியா இருக்கு. இது என்னது ப்ரோ? இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான வயல் கரிஷன் ஃபிஷ் தான். இது பாத்தீங்கன்னா பேண்டட்ல போறையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஃபிஷ். இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான ஷாப்ல எங்கேயுமே இதெல்லாம் கிடைக்க கிடைக்காது. இப்போ இதெல்லாம் எவ்வளவு பெருசு வளரும்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஃபீட் பிளஸ் வரும். ஓகே, இப்போ இது வந்து மீடியம் சைஸ் குட்டி. ஓகே, இருக்கிறதுலே குட்டி இதுதான். இல்ல, என்ன
தான் வரும். இது ஒரு மீடியமான சைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபயர் மோத்லாம் இருக்கும். இந்த ஃபயர் மோத்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கலர் வரும், அப்புறமா கலர் வரும்லாம் சொல்லுவாங்க, குவாலிட்டி கம்மியா வச்சுட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கலரோடய இருக்கும். நம்ம கிட்ட குட்டி வாங்கும் போதே கலர் இருக்கும். இதெல்லாம் வைல்ட் கலெக்ஷன். ஆமா ஆமா, இதெல்லாம் கலரோடய கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 150 ரூபாய் தான் தரும் நம்ம. கலரோட கிடைக்கிற மீன். இதெல்லாம் வந்து சூர்ண மென்சிஸ். இது ஜியோ பேக்கர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சூர்ண மென்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்ல கிடைக்கும் மார்க்கெட்ல. பேசிக் இதெல்லாம் இது கூட நிறைய பேர் ரெட் டப்பாசின் சொல்லி வித்துருவாங்க. ஓகே, என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம்? நம்ம சூர்ண மென்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா ரேஞ்ச் கிடைக்கும். நான் சொல்றது ரெட் டப்பாசின் நாங்க அந்த ரேஞ்ச் தரோம். ஏன்னா நம்ம கிட்ட ஓனா பிரீட் ஆகறனால கம்மி ரேட்ல தரோம். இது பாத்தீங்கன்னா இது பேர் வந்து செனகல் சொல்லுவாங்க. இதுல செனகல்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. செனகல் இருக்கு, அல்பினோ செனகல் இருக்கு, கிரீன் செனகல் இருக்கு, செனகல் எல்லா வெரைட்டியும் இருக்கு நம்மட்ட. ஓகே, இது பார்த்தா ஏஞ்சல். இந்த ஏஞ்சல்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மார்பிள் ஏஞ்சல், ஜீப்ரா ஏஞ்சல், ஜீப்ரா ப்ளூ வெரைட்டி. இப்போ இது என்ன ஏஞ்சல்? இது பாக்குறதுக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து இந்த மார்பிள் வந்து ரெட்னு சொல்லுவாங்க. தலமேல சகப்பா வர மாதிரி அந்த மார்பிள் ஏஞ்சல். சோ நீங்க போட்டுருக்க மாதிரி அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இது போட்டா செம்மையா இருக்கும் இல்லையா? சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இது ப்ளூ ஏஞ்சல், ஜீப்ரா ப்ளூ சொல்லுவாங்க. ஓ, கீழ இருக்குறது இது வந்து ப்ளூ ஏஞ்சல். ஜீப்ரா ப்ளூ ஏஞ்சல். ஓகே, சோ இங்க கீழ ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு. இது என்னது? அது ஃபிஷ் தாங்க, பாம்பலாம் கிடையாது. இது பாம்பு ஃபிஷ்ங்களா இது? ஆமா ஆமா. ஓகே, இது பாத்தீங்கன்னா முரா இல்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பாம்பு மாதிரி இருக்கு. இது ஈல் ஃபிஷ். ஈல் ஃபிஷ் இது. ஓகே, சோ அப்படியே பாம்பு மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 150 ரூபாய் அந்த ரேஞ்ச்ல இருந்தே இருக்கு நம்மட்ட. ஓகே, சோ இப்ப இத வந்து இது கூட போட்டுருக்கீங்களா? எதுவும் கடிக்கிறது அந்த மாதிரி? ஆமா, எல்லா மீன் கூடயும் போடலாங்க. எந்த மீனுமே இது கிடைக்காது. ஓகே, இந்த ஃபிஷ் என்ன சொன்னீங்க ப்ரோ? இந்த ஏஞ்சல்ஸ் வந்து ப்ளூ ஏஞ்சல் இல்லையா? ஜீப்ரா ப்ளூ ஏஞ்சல் இது. ஓகே, இதெல்லாம் என்ன ரேட்டுங்க பேர்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் ரேஞ்ச்ல அந்த ரேஞ்ச்ல இருந்தே கிடைக்கும். இது என்ன ப்ரோ? எல்லாம் கலர் கலரா சுத்திட்டு இருக்கு. இது என்ன ஃபிஷ்ங்க? இது பாத்தீங்கன்னா கோய் கார்ப்னு சொல்லுவாங்க. இது இம்போர்ட்டட் கோய் கார்ப் இது. நம்ம இந்த பாண்ட்ல அந்த வீட்டுக்கு வெளியில பார்க் மாதிரி எல்லாம் செட் பண்ணி நம்ம தோட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல குளமாட்ட செட் பண்ணி மீன் வளப்பாங்கல்ல, அது யூஸ் பண்ணது. ஓகே, இந்த மீன் பாத்தீங்கன்னா டாப் வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பெருசா வளரும். 2 அடி 3 அடி வளரக்கூடிய மீன் இதெல்லாம். நல்லா கலர்ஃபுல்லா வரும். பெருசா ஆகும்போது பெருக்க கலர் அப்படி ரொம்ப டார்க் ஆயிடும். இதுல நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. நார்மலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7000 6000 இருப்பாங்க. ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்ச் வந்து இருக்கு. 500 ரூபாய்க்கு வெளியே இருக்கு. வெளியே 7000 ரூபாய் கிடைக்கிறது நம்ம 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஜாப்பனீஸ் கோயில் இது. ஓகே, நம்ம நார்மல் கோயில் வந்து நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் தான். இது வந்து ஜாப்பனீஸ் கோயில் சொல்லுவாங்க. இம்போர்ட்டட் வெரைட்டி இதெல்லாம். மவுலியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப நார்மலான வெரைட்டிஸ் தான் இருக்கும். இது மவுலியிலே பாத்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் மலி இது. கோல்டன் மலி சொல்லுவாங்க. இது மவுலின்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமா பலூன் மாதிரி டெய்ல மூண்டையில வச்சு டெய்ல விரிச்சு ரொம்ப அழகா இருக்கும் மீன். ஓகே, என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் ரேஞ்ச் வந்து நம்மட்டு இருக்கு. ஓகே, இது என்ன ப்ரோ? மின்னுது அப்படியே மீன். இதாங்க கிரீன் டெரர்னு சொல்லுவாங்க. கிரீன் டெரர் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கலரே வந்திருக்காது. இதெல்லாம் இம்போர்ட்டட் கிரீன் டெரர் இல்லையே. இம்போர்ட்டட் கிரீன் டெரர் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 150 100 அந்த ரேஞ்சிலே கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இது கூட இருக்கிறது எல்லாமே அந்த ஃபயர் மோத்ல சொல்லுவீங்களா ஃபர்ஸ்ட் அந்த வெரைட்டி. சோ எல்லாமே செம்ம கலரா இருக்கே ப்ரோ. இதெல்லாம் எல்லாமே கலரோடயே இருக்கும். எல்லாமே பேரட் தாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஹார்டிங் பேரட், ரெகுலர் டெயில் பேரட், அதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கும். டிஃபரண்ட் கலர்ஸ் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்குல்ல? ஆமாங்க, பெருசா ரொம்ப அழகா இருக்கும். பொம்மையா இருக்கும் இந்த மீன். ஓகே, இப்பயே பொம்மை மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பேர் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ பேர். ஆமா. ஓகே, இது வந்து நார்மல் சைஸ்ங்களா அது? ஆமா, நார்மல் சைஸ். இது பாத்தீங்கன்னா அல்வினோ மணக்கப்பூர் ஏஞ்சல் இது. ஏஞ்சல் இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓ, அதுல இது ஒரு வெரைட்டி. ஓகே, இது என்ன ஏஞ்சல் சொன்னீங்க ப்ரோ? அல்வினோ மணக்கப்பூர் ஏஞ்சல் இது. ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டி இது. ஓகே, ரொம்ப அழகா இருக்கும் ஏஞ்சல். இது மீன் பேர் தான் கோரி கேட்டுங்க. கோரி கேட்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நார்மலா அல்பினோவும் அந்த கிரீன் தான் கிடைக்கும். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அந்த பெப்பர் கோரி, அப்புறம் ஸ்ட்ராபெரி கோரி, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி. சைஸ் இவ்வளவுதானா ப்ரோ? சைஸ் இவ்வளவுதான் வருங்க. எலிக்குட்டி மாதிரி ஓடிட்டு இருக்கு. இது என்ன ஃபிஷ்ங்க? இது பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் கேட் சொல்லுவாங்க. இந்த கேட் பாத்தீங்கன்னா தலையில போவோம், நேராவும் போவோம். ஒரு டேங்க்ல பாத்தீங்கன்னா சேட்டை பண்ற வெரைட்டி இது. எலிக்குட்டி மாதிரி நல்லா அழகா இருக்கும். டெய்ல பொசு பொசு லென்தா வந்துடும். கொஞ்சம் இடம் கிடைச்சா எல்லா இடமே போய் ஒளிஞ்சுக்குது இல்லையா? நார்மலா ஓடிட்டு தான் இருக்கும் டேங்க்ல. இப்ப நம்ம அதை எடுக்கிறனால கொஞ்சம் பயத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டட் டுபாசிஸ்னு சொல்ற வெரைட்டி இது. இதுல நம்ம பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு, அப்புறம் எல்லோ கிடைக்கும், ஒயிட் கிடைக்கும், எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் நம்ம. இதுல மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. ரொம்ப எக்ஸாட்டிக்கான வெரைட்டி இது பாத்தீங்கன்னா. ரொம்ப அழகாவே இருக்கும் இந்த மவுத் ஷேப்பு, இந்த டெய்லி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பாக்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், நேர்ல கேமராவில பாக்குறத விட நேர்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 5 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து நம்ம விற்கிறாங்க. ரொம்ப நார்மல் ரேட்லயே கிடைக்கும். கப்பீஸ் இதெல்லாம் கப்பீஸ் அஞ்சு ரூபாய் தான் அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். இது என்ன ப்ரோ? வெள்ள கலர்ல இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறது. இது ஒரு பேரட் தாங்க. இது பாத்தீங்கன்னா போலார் ப்ளூ பேரட் சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்பினோ ஒயிட் பேரட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வெரைட்டி பேரட்டும் இதுல இருக்கு. இந்த பேரட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீப்பான ரேட்ல இருந்து கிடைக்குது. பேரே பாத்தீங்கன்னா 100 150 இருந்து கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா பீகாக் பர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஃபிஷ் வருங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டி இதுதான். இது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் டிசைஸ் நல்லா பெருசு. அந்த வாய் எப்படி திறந்துட்டு இருக்கு பாருங்க. மீன் சாப்பிடுறது, மீட் சாப்பிடுறது ரொம்ப அழகான விஷயம். ரொம்ப டக்குன்னு சாப்பிடும். சூப்பர் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபிளவரான் குட்டிங்க. ஃபிளவரான் ஃபிரைஸ் தான் நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் ஃபிளவர் ஃபிரைஸ் தான் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் இம்போர்ட் ஃபிரைஸ் ஒரு பேபிஸ் இதெல்லாம். இதெல்லாம் ஹெட் கம்பல்சரி அம்போர் சூப்பர் மான்ஸ்டர் காக்கு இதெல்லாம். ஓகே, ஹெட் பாப்பாயின் எல்லாம் பட்டாணி மண்ணெல்லாம் தனியா தெரியும். அந்த மாதிரி பாப்புள்ள ஃபிஷ் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 200 300 தரும். 200 300 ரூபாய்க்கு வெளியில அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருப்பாங்க. ஓகே, இது கார் விஷயம் சொல்லுவாங்க. பாக்குறதுக்கே ஒரு முதல மாதிரி இருக்கும். குட்டியா மினியேச்சரான முதல மாதிரி இருக்கும். இதை பத்தி நீங்க உங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருந்தீங்க. இது பெருச
பெருசா இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப பெரிய முதல மாதிரி நார்மல் நம்ம எப்படி வயல்ல முதல்ல இருக்கும் அந்த மாதிரி நல்லா பெரிய மீனாவே ஒரு என்ன ப்ரோ சொல்றீங்க பெருசானா உண்மையாதான் ப்ரோ ஒரு முழு கோழியவே சாப்பிடுவது இப்பயே பாக்குறதுக்கு டெரரா இருக்கு சிக்கன்ல பாத்தீங்கன்னா இது வந்து கிரீன் டெக்சாஸ் சொல்லுவாங்க இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா அந்த பாடியில இருந்த கிரீன் கலர் டாட்ஸ் மின்னது பாத்தீங்களா இது பெருசானது ரொம்ப அழகா இருக்குங்க நல்லா பிரைட்டா தெரியும் அந்த கிரீன் கலர் டாட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு இதுவும் பாக்குறதுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன வெரைட்டிஸ் அது வந்து எல்லோ டைல அந்த ஒயிட் டால்பின் அப்புறம் ஸ்னோ ஒயிட் மாஃப் சோ இதெல்லாம் அந்த பேசிக் வெரைட்டிஸ் ரெகுலரான மாஃப் வெரைட்டி அதெல்லாம் வந்து கஷ்ட கஷ்டம் இருக்கு இது என்ன விஷயம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா ரெகுலர் வெரைட்டி தாங்க எல்லாரத்தையும் கிடைக்கிறது தான் ரெயின்போ ஷார்க்னு சொல்லுவாங்க இதுல நம்ம எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும் சில்வர் ஷார்க் இருக்கு அப்புறம் அல்பினோ பிளாக் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் என்ன ரேட் வருது ப்ரோ இதெல்லாம் ரொம்ப சீப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கு கம்மி ரேட்ல இருந்து இருக்கு இது வந்து இந்த கேட் சொன்னோம் இல்லையா ஆமா டைகர் ஷாவல்னு சார் இதுவும் கேட் வெரைட்டி தான் ஆமா இதுல குட்டிங்க இதெல்லாம் ஓகே இதுல ரெட்டில் கேட்லாம் கூட நம்ம இருக்கு இதெல்லாம் இப்போ இந்த நீங்க காட்டுற எல்லா ஃபிஷஸ்மே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கா இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ இப்போ இந்த இதெல்லாம் நீங்க தான் ஸ்கேப் பண்ணீங்களா ப்ரோ ஆமாங்க இது எல்லாமே பத்தி நம்ம பசங்க ஒவ்வொருத்தங்க ஒரு டைம் ஸ்கேப் பண்ண வச்சு பார்த்ததலாம் ரெடி பண்ணாங்க செம்மயா இருக்கு இப்போ கஸ்டமருக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்க ஸ்கேப் பண்ணி தருவீங்களா ஃப்ரீயாவே ரெடி பண்ணி தருவோம் ஓ இதுக்கு இந்த ஸ்கேப் பண்றதுக்கு சார்ஜ் பண்றதே இல்ல ஓகே இதே மாதிரி கஸ்டமரே ஸ்கேப் பண்ண இந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அவங்களே நாங்க அவங்க டேங்க்ல ஸ்கேப் பண்ண விட்டுறோம் ஓகே அவங்க என்ன ஹெல்ப் அவங்க பண்ணுவோம் சோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேப்பிங் வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்களா இத அப்படியே காட்டுங்களா ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் இருக்கவங்க ஸ்கேப் பண்ணலாம் பசங்க ஸ்கேப் பண்ணுதா இதெல்லாம் அந்த பிளாக் கஸ்டமர்ஸ் ஸ்கேப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்கேப் பண்ணுறதுக்கு டேங்க் தரோம் ப்ளஸ் அவங்க டேங்க்ல ஸ்கேப் பண்ணி கூட பார்க்கலாம் ஓகே சூப்பர் ஸோ ஸ்கேப்பிங் தான் இங்கே வந்து க்ளோனிங் அக்வா பற்றி வந்து அந்த ஸ்கேப்பிங்க்கு வந்து எல்லா எல்லா ஸ்டோனு எல்லா ட்ரிஃப்ட்டு எல்லாமே நம்ம அவைலபிள் அவைலபிளாக இருக்கும் சாயில் கீழ் எல்லாமே கிடைக்கும் இது வந்து சில்வர் டைப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிளான் டேங்க் வெரைட்டி நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க இது என்ன கை வச்சு அப்படியே வருமா ப்ரோ ஆமாம் எல்லா பிளான் டேங்க் ஃபிஷ் மாதிரி பழகிறோம் இது என்னது ப்ரோ இது குட்டி குட்டியா இது வந்து ரெட்டை போனஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பிளான் டேங்க் ஃபிஷ்ல இல்ல நம்ம எப்படி க்ளோ வீடியோலாம் இருக்குங்களா க்ளோ வீடியோ க்ளோ சீப்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா அதே மாதிரி இதெல்லாம் அது சோ இதெல்லாம் அந்த ஸ்கூலிங் ஸ்கூலிங் கூட்டமா போகும் டேங்க் கூட்டமா அழகா இருக்கும் சோ டேங்க்ல போட்டா செம்ம அழகா இருக்கும் ஃபிஷஸ்லாம் அந்த கூட்டமா சுத்திட்டு இருக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா அல்பினோ செரி பார்ப் இருக்கு நார்மல் செரி பார்ப் இருக்கு அப்புறம் பார்ப்ல எக்கச்சக்க ரெட்டி இருக்கு நம்ம 20 30 ரெட்டி எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஓகே நீங்க வெப்சைட்ல செக் அவுட் பண்ற ரெட்டி எல்லாமே நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கும் இது என்னது ப்ரோ இதுவும் ஆஸ்கர் மாதிரியே இருக்கு இது ஆஸ்கரா ஆஸ்கர் இல்லங்க இது கௌரா இது ஓகே கௌரால பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான ரெட்டிஸ் இருக்கு இது நம்ம பீட்டா மாதிரி டேங்க்ல இல்லாம பவுல்ல கூட வளக்க முடியும் குட்டி குட்டி டேங்க் சின்ன பவுல்லே வளக்கலாம் ஆரேட்டர் மோட்டர் எல்லாமே வளக்க முடியும் நீங்க ஓகே இதெல்லாம் லங் ஃபிஷ் இது இதுல நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கிடைக்கும் பர்ல் கௌராமி மூன்லைட் கௌராமி அப்புறம் ரெட் டிராஃப்ட் ப்ளூ டிராஃப்ட் ரெட் கொலைசா அப்புறம் நியான் ப்ளூ நிறைய கௌரா வெரைட்டிஸ் நம்ம கிடைக்கும் இந்த துருத்துருன்னு ஒயிட் இருக்கு பாத்தீங்களா குட்டியா போற மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தாங்க இது பாத்தீங்கன்னா குள்ளி லோஜின் சொல்லுவாங்க ஓகே இது நம்ம பிளான் டேங்க்ல இருந்து எல்லா டேங்க்லயுமே போட்டுக்க முடியும் துருத்துருன்னு ஓடிட்டே இருக்கு துருத்துருன்னு இருக்கும் நல்லா அழகா இருக்கும் ப்ரோ இங்க கண்ணாடி மேல ஒட்டிட்டு இருக்கு இது என்னது ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் ஆல்கேட்டர் ஸ்னைல்ஸ்ங்க ஸ்னைல் ஆமா ஸ்னைல் எக்கச்சக்க வெரைட்டிஸ் நம்ம இருக்கும் சோ இப்போ இதெல்லாம் ஆல்கே சாப்பிட்டுறோம் ஆமா கண்ணாடில வர பாசிலாம் சாப்பிட்டுறோம் சூப்பரா ஓ சூப்பருங்க இந்த கண்ணாடில க்ளீனா இருக்க காரணமே இந்த மாதிரி ஆல்கே ஸ்னைல்ஸ் தான் இந்த ஆல்கே சாப்பிட்டு க்ளீனா வச்சிருக்கு ஓகே ப்ரோ இது பிளான்ட் டேங்க் செம்மயா ஸ்கேப் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நீங்க ஸ்கேப் பண்ணது இல்லையா ஆமா இதெல்லாம் நம்ம ஸ்கேப் பண்றோம் ஓகே சோ அப்படியே இந்த பிளான்ட் டேங்க்ஸ் மட்டும் காட்டறோம் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து ஸ்கேப் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளான்ட் டேங்க் இது வந்து சாம்பிள் ஸ்கேப்பிங் இது ஓகே சோ இதல நம்ம சாம்பிள்ஸ் ரெடிமேட் கிடைக்குது 1000 ரேஞ்ச்ல இருந்து கிடைக்கும் சோ அக்சஸரீஸும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு அண்ட் இப்போ இதுக்கு தேவையான பிளான்ஸ் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா எல்லாமே ஏ டு இசட் கிடைக்குங்க இங்க பாருங்க மேலலாம் பாருங்க இதுவும் வந்து இவங்க ஸ்கேப் பண்ணதுதான் அதுக்கு பக்கத்துல பாருங்க ஸோ நிறைய ஸ்கேப்பிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க இங்க இங்க அதுக்கு இந்த பிளான்ட் டேங்க்னு தனியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் ஒரு ஐடியா வரதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு இது இல்லாமல் நிறைய நீங்கள் நெட்ல பார்க்குற மாதிரிலாம் கூட ரெடி பண்ணி தரலாம் ப்ளஸ் அவங்களே ஏதாவது ஐடியா வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இது கண்ணாடி மாதிரி இருக்குங்களா ஆமா இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஸோ ஃபிஷ் அப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கு ஆமா உள்ள அதுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்க ரெகுலர்ல ஃபுட்டு போறீங்கன்னா ரெகுலர் ஃபுட் சாப்பிடுது அப்படி ரெகுலர் தெரியும் உள்ள உங்களுக்கு ஓகே அண்ட் இந்த ப்ளூ கலர்ல இருக்குதுலாம் டெட்ரா இதெல்லாம் கபீஸ்ங்க கபீஸ் கபீஸ் இருக்கு ப்ளஸ் அந்த நியான் டெட்ராஸும் இருக்கு நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீப் 10 மீன்லாம் எடுத்தாங்கன்னா 250 ரூபா அந்த மாதிரி தரோம் நம்ம கிடைக்கும் கடைக்காரங்க என்ன ரேட் கேட்பாங்க அந்த ரேட் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் சூப்பர் ப்ரோ இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ் ப்ரோ ராஸ்பூரா வெரைட்டிஸ் ஆமா ராஸ்பூரா வெரைட்டிஸ் இது இந்த ஹார்டிக் மாதிரி பாடியில் இருக்கு இல்லீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அர்லிக்வின் ராஸ்பூரான சொல்லுவோம் ஓகே இது இல்லாம டாட் டாட்டா இருக்க மாதிரி கேலக்ஸி ராஸ்பூரான சொல்லுவாங்க அதுவும் நம்ம அந்த டேங்க்ல இருக்கு ஓகே பிளஸ் அது இல்லாம ரமினோஸ் ராஸ்பூரா இருக்கு மஸ்கிட்டோ ராஸ்பூரா இது அந்த ரமினோஸ் ராஸ்பூரா ரமினோஸ் ராஸ்பூரா சூப்பரா இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் ப்ளூ கலர்ல ஒரு ஃபிஷ் ஃபுல்லா டெய்லும் நோஸ் மட்டும் ரெட் கலர்ல மாறும் ஓகே அலர்ட் ஆகும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிரசேஷனா இதே மாதிரி தான் அந்த கேலக்ஸி ராஸ்பூரா அப்புறம் மஸ்கிட்டோ ராஸ்பூரா இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ஓகே
ஒரு மல்டி கலர்ஸ் நிறைய இருக்கும், பாடி நல்லா ஷார்ட்டா அழகா இருக்கும்.
பார்த்தீங்கன்னா பேர்ஸ்கல் கோல்டுங்க. பேர்ஸ்கல் கோல்டுனா இந்த குட்டியா அந்த பேர்ஸ் மாதிரி மேல ஸ்கேல்ஸ் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். பலூன் மாதிரி ஷார்ட்டா ப்ரோ. இது கிரீன் டைகர் தான் இல்லையா ப்ரோ? ஆமாங்க, டைகர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரசன் கலர்ஸ் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஃபுல் கிரீன், அப்புறம் அல்பினோ அதாவது கோல்டு வித் கிரீன், அப்புறம் நார்மலா அந்த ஃப்ளோரசன் கிரீன் வருது இல்லைங்க, அது அந்த மாதிரி நமக்கு ஃப்ளோரசன் ஃபிஷ் நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. விடோல எல்லா ஃப்ளோரசன் கலர்ஸும் கிடைக்கும், ஜீவால எல்லா ஃப்ளோரசன் கலர்ஸும் கிடைக்கும், பிளஸ் அது இல்லாம டைகர்லயும் கிடைக்கும் நம்மகிட்ட. இங்க கீழே இருக்கிறது க்ளோ விடோ இல்லையா? ஆமா, க்ளோ விடோ. ஓகே, இதெல்லாம் என்ன ரேட் கிடைக்கும் ப்ரோ? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 மீனி 250 ரூபாய் 300 ரூபாய் அவ்வளவு கே கொடுக்க முடியும். 25 ரூபாய் 30 ரூபாய் வந்து கிடைக்குது. ஓகே, அதெல்லாம் கோய். ஆமா, கோய் பேசிக்கான கோய்ஸ் இது கபுட்ட கோய்ங்க. ஓகே, அந்த கோல்ட் கலர்ல Black கலர் ஷேட் வரும் நல்லா அழகா வரும். கபுட்ட கோய்ஸ் என்னது கோயில பாத்தீங்கன்னா நம்மட்ட ஒரு 15 20 வெரைட்டிஸ் கிடைக்குங்க. ஓ, நமக்கு நார்மலா நம்ம கன்னடத்துல வளக்குற குட்டி குட்டி மீன் கோய் வெரைட்டில இருந்து பாண்ட்ல வளக்கக்கூடிய பெரிய வெரைட்டி ஜெய்ஜானிக்கா வரக்கூடிய வெரைட்டில கலர்ஸ் இருக்க மாதிரி ஜாப்பனீஸ் பேனர் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மட்ட கிடைக்குது. இப்போ கீழ இருக்கு இல்லையா ப்ரோ, இது என்ன ஃபிஷ்? இது வந்து நார்மல் ரெகுலர் டைகருங்க. நீங்க மேல பாத்தீங்களா ஃப்ரோசன் டைகர், அதே மாதிரி நார்மல் டைகர். நார்மல் டைகர். சோ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சிக்லெட். இதெல்லாம் சிக்லெட் வெரைட்டி. இது இந்த வீட்ல பெரிய டேங்க்லாம் வச்சவங்க பெரிய பெரிய டேங்க்லாம் வச்சிருக்க சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்க பாத்தீங்களா, அதெல்லாம் சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. கலர்ஃபுல்லா இருக்கும், நிறைய கலர் சாய்ஸ் இருக்கும். 40 வெரைட்டில நீங்க சிக்லெட் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இது கூட்டமா ரியாக்ட் பண்ணும், விளையாடும். இது பாத்தீங்கன்னா கையை காமிச்சிங்க அப்படியே சும்மா சூப்பரா அசம்பிள் ஆகுங்க, அப்படியே கைகிட்டே வரும் எல்லாமே. ஓ, இப்ப நான் கை காமிச்சிங்க பாருங்க, கூட கூடவே ஓடி வரும். இப்படி பண்ண பண்ண அப்படியே வரும். ஆமா, அது ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ ஃபிஷஸ் தவிர நம்ம அசசரிஸ் அண்ட் ஃபுட்டு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபுட்ல பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லா ஃபுட்டுமே கிடைக்குங்க. நம்ம ஃப்ளோரான் இருக்கிற ஃபுட்ல இருந்து நார்மல் கப்பிக்கு ஃபார்ம் ஃபீட்ல இருந்து நம்ம லாப்சர் ஸ்டம்ப்ல இருந்து எல்லா வகையான ஃபுட்டு ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிராண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான இன்ஃபெக்ஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் நமக்கு மெடிசன்ஸ் கிடைக்கும். அண்ட் கேஜெட்ஸும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆட்டோ டைமர்ல இருந்து எக்கச்சக்கமா எல்லா கேஜெட்ஸுமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேங்க் பக்கத்துல போனா மட்டும் லைட் ஆனாகிற மாதிரி போயிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாமல் நட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட் அந்த மாதிரி நிறைய நம்ம யூடியூப் நம்ம சேனல் கூட பாருங்க, நிறைய கேஜெட்ஸ் பத்தி வீடியோ கச்சமா போட்டுருக்கோம். சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அவங்க சேனல் கூட செக் பண்ணலாம், சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தவிர இந்த இது எல்லாமே இதுல இருக்குமா ப்ரோ? வெப்சைட்ல இருக்கு, வெப்சைட் எல்லாமே இருக்கு. சோ நம்ம பார்த்த எல்லா விஷயமே வெப்சைட்ல இருக்கு. ஓகே, இப்போ வெப்சைட்ல மினிமம் ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை? எதுவுமே இல்லைங்க, ஒரு பேர் போட கூட நம்ம சென்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. இது மட்டும் இல்லை, நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம நார்மலா அக்வேரியம் டேங்க்ல வைக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்ல இருந்து அதை கிளீன் பண்றதுக்கு தேவையான கேஜெட்ஸ், அதாவது சைஃபன்ல எக்கச்சக்க மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். அந்த சைஃபன் மெத்தட்ல இருந்து சைஃபன் ஆக்சரிஸ்ல இருந்து மோட்டர் ஆக்சரிஸ் ஃபில்டர் ஆரேட்டர் அப்புறம் டாய்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க ஜஸ்ட் போயிட்டு www.cloningaquabits.com அடிச்சா போதுங்க. நம்ம ப்ரௌசர்லயே போய் அடிச்சீங்க வந்துரும். சோ இதான் வெப்சைட் இல்லீங்களா? ஓகே, இதல போயிட்டு நீங்க ஓனோ மீன் வேணுமா டேங்க். சோ இதுலயே வந்து போட்டுருக்காங்க பாருங்க, அக்வேரியம் அசரிஸ் ஃபிஷ் டேங்க் அப்படிட்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஃபிஷ் வாங்கணும் அப்படினா ஃபிஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கனா அடுத்து பாருங்க இங்க இருக்க ஃபிஷஸ் எல்லாமே வரும். சோ நார்மலா நம்ம எப்படி Flipkart இதல வந்து ஆர்டர் போடுறோமோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டு அதே மாதிரி இதுல ஃபிஷோட சைஸ் இதோட டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே வந்துரும். ஓவர் மீன் பண்ணி சூப்பர் ப்ரோ. சோ ஃபிஷ்க்கு தனியா ஒரு வெப்சைட் வாங்குறதுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஃபிஷ் வந்து ரொம்ப சேஃபா வந்து டெலிவரி வந்து பண்ணி வைப்பாங்க இல்லையா ப்ரோ? ஷிப்பிங்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டா தெர்மோகோல் பாக்ஸ் தான் நீட்டா பண்ணிடுவாங்க, சேஃபா வந்துரும். சூப்பர். சோ உங்களுக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னா ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபிஷ் ரிலேட்டடா வேற ஏதோ டவுட் கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் ஏதோ டவுட்ஸ்னா கிளியர் பண்ணுவீங்க இல்லையா? சூப்பர் ப்ரோ. ஸோ நம்ம இங்கே வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.